ஓம் சாந்தி. இன்று நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே, ஆகஸ்ட் 29, அகில இந்திய விளையாட்டு நாள். இந்த நாள் எதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது? மேஜர் தியான்சந்த் என்ற ஒரு ஹாக்கி பிளேயர், ஒரு கைத்தேர்ந்த ஹாக்கி விளையாட்டில் ஒரு கலைஞன், அவர் நாம் இந்திய தேசத்துக்காக 3 முறை வேர்ல்டு கப்பில், ஒலிம்பிக்கில் நமக்கு தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்தாரு. இன்னும் பல பதக்கங்களை வாங்கி கொடுத்தாரு ஹாக்கி டீமில். அவ்வளோ நேர்த்தியாக விளையாடக்கூடிய ஹாக்கி வீரர். இந்தியா வந்து யாராலையும் ஜெயிக்க முடியல. பல காலம் இந்தியா ஹாக்கியில் தலை சிறந்து இருந்தது. நமது பாரத நாட்டினுடைய விளையாட்டு ஹாக்கி தான். இந்த மேஜர் தியான்சந்தோடைய நினைவு சின்னமாகத்தான் அவருடைய பிறந்த நாளான ஆகஸ்ட் 29 நமது பாரத தேசம் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேயாக அனுசரித்து கொண்டாடி வருகிறது. இந்த நாளுடைய நோக்கம் என்ன? எதுக்காக இந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே? விளையாட்டை ஊக்குவிக்க வேண்டும், விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க வேண்டும், வாலிபர்களை குழந்தைகளை விளையாட்டுத்துறை ஊக்குவித்து பல பரிசுகள் நாம் அடைய வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளுடைய ஒரு முக்கியத்துவம், அதனுடைய நோக்கம். பலவிதமான விளையாட்டுகள் இருக்கின்றன. இன்டோர் விளையாட்டு, அவுட்டோர் விளையாட்டு, மாற்றுத்திறனாளிகளுக்கான தனியாக விளையாட்டு, பெண்களுக்கான விளையாட்டு, குழந்தைகளுக்கான விளையாட்டு, தண்ணீரில் விளையாடுவது, இன்னும் மிருகங்கள் கூட போட்டியெல்லாம் இருக்கின்றது. அதுபோல் பல விளையாட்டுகள் இருக்கின்றன. சத்தியுகத்திலிருந்தே நாம் பல விளையாட்டுகளை விளையாடிதான் வந்திருக்கிறோம். பல கலைகளை விளையாட்டு மூலமாக கற்று வந்திருக்கிறோம். விளையாட்டு மூலமாகவே கல்வியும் கூட விளையாட்டாக கற்று வந்திருக்கிறோம். விளையாட்டு என்றாலே ஒரு ஸ்பிரிட், ஒரு குஷி உற்சாகத்தோடு செய்வது தான் விளையாட்டு. மற்ற வேலை கூட விருப்பம் இல்லாமல் செய்யணுமேனு செய்கிறது வேற. ஆனால் விளையாட்டு என்றாலே ஒரு உற்சாகத்தோடு ஒரு குஷியாக செய்வது தான் விளையாட்டு. ஓடி விளையாடு பாப்பா என்று பாரதியார் கூறியிருக்கிறார். அதுவும் இல்லாமல் மாலை முழுவதும் விளையாட்டு, மாலை நேரம் முழுவதும் விளையாடணும். ஏன் விளையாடணும்? விளையாட்டு மூலமாக மனம் மற்றும் உடல் இரண்டுமே ஆரோக்கியமாக இருக்கும். நமது வீரத்துறவி விவேகானந்தன் அவர் கூறியிருக்கிறார், இளைஞர்கள் மாலை நேரத்தில் கால்பந்து விளையாட வேண்டும். மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு விளையாட்டினுடைய முக்கியத்துவத்தை சாது சன்னியாசிகள் கூட உணர்த்தியிருக்கிறார்கள். இந்த விளையாட்டில் நமக்கு என்னென்னலாம் தேவை? ஒரு விளையாட்டு வீரருக்கு முதலில் தேவையானது மனசக்தி, மைண்ட் பவர், வில் பவர் தேவை. உடற்பயிற்சி மட்டும் பத்தாது, மனதளவில் அவர் நிறைய பயிற்சி பெற்றவராக இருக்கணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். வில் பவர் இருக்கணும். ஒரு வாலிபால் பிளேயர் அனிருமா சின்ஹான்னு சொல்லக்கூடிய ஒரு வாலிபால் வீராங்கனை, அவர் ஒரு நாள் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணிட்டுருக்காரு. 4-5 கொள்ளைக்காரங்க வராங்க, இவங்களுடைய செயினை பிடிச்சி இழுக்கிறாங்க. இவங்க ஒரு விளையாட்டு வீராங்கனை ஆனதுனால எதிர்த்து சண்டை போடுறாங்க. இவங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த செயினை விடக்கூடாதுன்னு இவங்க கொஞ்சம் எதிர்க்கிறாங்க. அதனால் கோபம் அடைஞ்சவங்க அந்த 4-5 பேர் சேர்ந்து ஓடுற ரயிலிருந்து இவங்களை தூக்கி வெளியே போட்டுடுறாங்க. இந்த அனுருமா சின்ஹா, இந்த வாலிபால் வீராங்கனை, இந்த ட்ரெயின்லேருந்து அடுத்த ட்ராக்கில் போய் விழுந்துடுறாங்க. நைட்டு, மிட்நைட்டு, யாருமே இல்லை. அங்கே விழும்போது இவங்களுக்கு கொஞ்சம் மயக்கமாக விழுகிறாங்க. இவங்க மேலே ட்ரெயின் ஏறி போகுது அப்படின்னா இவங்களை ஒரு கால் மேலே ட்ரெயின் ஏறி போய் ஒரு கால் கட் ஆயிடுது. காலை வரைக்கும் யார் இவங்களை பார்க்கல. அந்த ட்ராக்கில் காலையில் வரைக்கும் ஒரு 40 ட்ரெயின் இப்படி அப்படி ஓடி இருக்குது. ரத்தம் வடியுது, வலி அதிகமாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய எலிகள் அந்த ரத்தத்தெல்லாம் சாப்பிடுது, இந்த புண்ணு கூட சாப்பிடுது. இப்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. அதிகாலையில் பக்கத்து கிராமத்து ஜனங்க வந்து பார்த்து இவங்களை ஹாஸ்பிட்டல் சேர்த்து அக்கம், அதுக்கப்புறம் ஒரு கால் இல்லை, ஒரு காலுக்கு ஒரு கட்டை கால் போட்டு அவங்க இருந்தாங்க.
இருந்தாலும் அவங்க மனதளவில் அவங்க வந்து அந்த வில் பவர் விடலை. மறுபடியும் விளையாடுன்னு நினச்சாங்க. மறுபடியும் அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, என்னுடைய ஒரு கால் வைத்து கூட நான் எவரெஸ்ட் சிகரை ஏறணும், அந்த ஒரு கால் கட்டைக்கால் ஒரு கால் வைத்துக்கிட்டு எவரெஸ்ட் சிகரை ஏறி சாதனை படைத்தாங்க. அது மட்டுமல்ல, அது மாதிரி 7 மலைகள் 7 சிகரங்களை ஏறி நிறைய சாதனை படைத்தாங்க. இப்போ பாருங்கள், எனக்கு தான் ஒரு கால் இல்லையே, வாழ்க்கையே போச்சுன்னு சும்மா இருந்திருந்தால் அதோடு முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் அந்த வில் பவர் இருந்த காரணத்தினால அவர்கள் பல சாதனைகள் பண்ணாங்க. அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு என்ன தேவைன்னா, இந்த வெற்றி தோல்வியுடைய சமநிலை, ஜெயிக்கும்போது சந்தோஷப்படுறது, தோற்கும்போது கவலைப்படுறது, அப்செட் ஆகிறது, அப்படி இருக்கக்கூடாது. இப்போது இந்த விளையாட்டுத்துறைக்கும் இந்த ராஜயோக தியானத்துக்கும் என்ன சம்பந்தம்? பிரம்மகுமார் இயக்கம் ஒரு ஆன்மீக ஸ்தாபனம், இந்த ஆன்மீக ஸ்தாபனத்துக்கும் இந்த விளையாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, விளையாட்டு வீரருக்கு மனசக்தி, வில் பவர், இந்த வெற்றி தோல்வியை சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் தேவை. அந்த மனப்பக்குவம் எங்கே கிடைக்கும்? அந்த மனசு நல்லா ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய சக்தி வேணும், எதிர்கொள்ளக்கூடிய சக்தி வேணும், போராடக்கூடிய குணம் வேணும், தோற்று போயிட்டால் கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி, இதெல்லாம் மனசக்தி தானே. இந்த மனசக்தி எங்கே கிடைக்கும்? அந்த மனசக்தி தான் இந்த ராஜயோக தியானம். இந்த ராஜயோக தியானம் செய்யும் பொழுது மனசுக்கு அபரிமிதமான சக்தி கிடைக்கிறது, கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகரிக்கிறது. அதனால் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் அவர் பல சாதனைகள் செய்ய முடியும். எமோஷ்னல் பேலன்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க, டென்ஷன் ஆகக்கூடாது. விளையாட்டு வீரர்களே அந்த கேம் விளையாடும் போது பலவிதமான டென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டென்ஷன் ஏற்படுத்துவாங்க, ஆடியன்ஸ் ஆனாலும் சரி, எதிரணியில் இருக்கக்கூடிய வீரர்கள் ஆனாலும் சரி, எதையாவது ஒன்று சொல்லி, சில மோசமான வார்த்தைகளை சொல்லி டென்ஷன் படுத்துவாங்க. அப்படி டென்ஷன் ஆகிட்டால் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது, விளையாட்டு நல்லா இருக்காது, தோற்று போயிடுவாங்க. உதாரணமாக ஜிடேன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கால்பந்தாட்ட வீரர், அவர் ஒரு தடவை வேர்ல்டு கப்புக்காக விளையாண்டுருக்கும் பொழுது எதிரணியில் இருக்கக்கூடியவர் அவர் ஏதோ சில வார்த்தைகள் சொல்லி அவரை டென்ஷன் படுத்துறார், வேணுமன்னே அவரை டென்ஷன் படுத்துறார். ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் டென்ஷன் ஆகாமல் விளையாடணும்னு தான் ஒரு வீரருக்கு. இருந்தாலும் ஜிடேன் வந்து அவருடைய எமோஷன் விட்டுறாரு, அவர் எமோஷன் ஆயிடுறாரு, டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே அவர் யார் சொன்னாங்களோ அவர் தாக்குறாரு, தாக்கி அவர் கீழே விழ வைக்கிறாரு. இது அந்த கேமராவில் பதிவாகுது. இதை பார்த்த உடனே ரெட் கார்டு கொடுத்து அவர் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இதனால் அவங்க நாடு தோற்று போச்சு, அவங்க கோல்டு மெடல் வாங்கக்கூடியவங்க தோற்று போயிட்டாங்க. நாடே ரொம்ப கவலைப்பட்டது, அழுது. யாரால? இவருடைய கொஞ்சம் ஒரு டென்ஷன், இவருடைய ஒரு கோபம், இவர் எமோஷன் ஆகாமல் இருந்திருந்தா, இவரோட மைண்ட் இவரை கண்ட்ரோலில் கொண்டு வந்திருந்தா, இவர் நாட்டுக்காக ஒரு கோல்டு மெடல் வாங்கி கொடுத்துருக்கலாம். இப்போ இந்த ராஜயோக தியானம் என்ன சொல்லுதுன்னா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட நம்முடைய கண்ட்ரோலை வைத்து அந்த இந்த எமோஷன் பேலன்ஸ் கொண்டு வர முடியும், மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த ராஜயோக தியானம். கூடவே பல வீரர்கள் இது போல் ஸ்டீராய்டுக்கு அடிமையாகிறாங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டெஸ்டோஸ்டிரான் போன்ற ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டுக்குவாங்க. இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டால் அவங்களுக்கு அபரிமிதமான சக்தி கிடைக்குது, ஸ்டெமினா கிடைக்குது, அவங்களால எல்லாம் நிறைய அச்சீவ் பண்ண முடியும். அப்படி அடிக்ஷன், அது ஒரு அடிக்ஷன், அது இல்லாமல் அப்படி இருக்க முடியாது, அப்படி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் பண்ணும்போது அதில் மாட்டிக்கிறாங்க. இதில் கூட நிறைய வீரர்கள் மாட்டிக்கிறாங்க, அடிக்ஷன் ஆகிறாங்க. பொதுவாக வீரர்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மி ஆகும்போது இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறாங்க. நமக்கெல்லாம் தெரியும், அர்ஜென்டினாவுடைய மொரடோனான்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபுட்பால் பிளேயர், அர்ஜென்டினாவுக்கு வேர்ல்டு கப்பு வாங்கி கொடுத்த ஒரு அருமையான ஃபுட்பால் பிளேயர். ஆனால் அவருக்கு ஒரு வீக்னஸ், இந்த போதைப் பொருட்கள் அடிமையாகிட்டார். இந்த போதை மருந்து மாத்திரைக்கு அடிமையாகி அவரால் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. அவரோட பேர், அவரோட மதிப்பு எல்லாமே அந்த போதைப் பொருளால் கெட்டு போயிடுச்சு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம பார்க்குறோம், இங்கே நிறைய வீரர்கள் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இந்த குடிக்கோ, இந்த போதைப் பொருட்களுக்கோ, கஞ்சாவுக்கோ அடிமையாகிடுறாங்க. அடிமையாகி அவங்க வாழ்க்கையை அழிச்சிடுறாங்க. இப்போ இந்த தியானம் என்ன சொல்லி தருதுன்னா, ஒரு கண்ட்ரோலிங் பவர், மைண்ட் கண்ட்ரோல், அதை நம்ம கொடுக்குது. இதன் மூலமாக தீய பழக்கத்தை விட முடியும், அடிமையாகாமல் நம்ம காப்பாற்றிக்க முடியும். இப்போ உதாரணமாக ஒரு குடிகாரன் 100 காலி பாட்டில் கொடுத்து, வெறும் காலி பாட்டில் ஒன்றுமே இல்லை, அது உடனே 5 நிமிஷத்தில் உடச்சி தள்ளிடுவார். அவருக்கே ஒரு 1/2 டம்ளர் விஸ்கி கொடுத்து கொட்டுன்னா கொட்டுவாரா? உள்ளே இல்லை கொட்டிக்குவார். இப்போ அவருக்கு எங்கே சக்தி இல்லை, கையில் சக்தி இருக்குது, 1000 பாட்டில் வேணாலும் உடைப்பார்.
மனதளவில் சக்தி கிடையாது. இந்த மது வேண்டாம்னு சொல்கிறதுக்கு மனசில் தான் சக்தி இல்லை. அப்போது ஒரு வீரருக்கு மனசுக்கு சக்தி வேணும். அந்த மனசக்தி எங்கே கிடைக்கும்? அதுக்கு தான் இந்த ராஜயோகம். அதைத்தான் இந்த பிரம்மகுமாரிகள் இந்த ராஜயோக தியானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் இலவசமாக கற்றுக் கொடுக்குறாங்க. இதை படிக்கிறது மூலமாக, இந்த தியானத்தை பயிற்சி பண்ணுறது மூலமாக மனதில் அபரிமிதமான சக்தி வரும். நம்மை நம்ம மேனேஜ் பண்ண முடியும், மைண்டு மேனேஜ் பண்ண முடியும், எமோஷன் மேனேஜ் பண்ண முடியும், ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ண முடியும். இதனால் நிறைய அச்சீவ் பண்ண முடியும். விளையாட்டு என்றாலே ஒரு டீம் ஸ்பிரிட், எல்லோரும் சேர்ந்து எல்லாருக்கும் விட்டு கொடுத்து எல்லோரும் சேர்ந்து ஒரு வெற்றி கொண்டு வருவாங்க. அந்த குணம் கூட இந்த விளையாட்டு நமக்கு சொல்லித்தருது. விளையாட்டுங்கிற வார்த்தை பல விதத்தில் யூஸ் பண்ணுறாங்க. இசையில் விளையாட்டு, கவிதையில் விளையாட்டு, பாட்டில் விளையாட்டு, வார்த்தையில் விளையாட்டு, எழுத்தில் விளையாட்டு, இப்படி பல விதத்தில் விளையாட்டுங்கிற வார்த்தை வருது. லாபகமாக, குஷியாக, உற்சாகத்தோடு செய்வதுதான் இந்த விளையாட்டு. ஆக இன்றைய இந்த அகில இந்திய ஸ்போர்ட்ஸ் டே விளையாட்டு நாளிலே விளையாட்டு வீரர்கள் இந்த தியானத்தையும் பயின்று மன ஒருமைப்பாடு, கான்சன்ட்ரேஷன் பவர், மைண்டு மேனேஜ்மெண்ட், மனதை ஒழுங்குபடுத்துவது, பிறகு மன உளைச்சலிருந்து விடுபட்டு ஒரு எமோஷனல் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் போல பல கலைகள் இந்த தியானத்தின் மூலமாக நமக்கு வருகிறது. இதன் மூலமாக விளையாட்டு வீரர்கள் பல சாதனைகள் செய்ய முடியும். அதற்காகத்தான் பிரம்மகுமாரிகள் இந்த ஆன்மீக பல்கலைக்கழகத்தில் பல துறைகள் மூலமாக சேவை செய்து வருகிறது. அதில் ஒரு துறை தான் விளையாட்டுத்துறை. விளையாட்டு கூடவே இந்த ஆன்மீக இந்த தியானம், இது ரெண்டும் சேரும் பொழுது பல விதத்திலும் நாம் வெற்றி அடைய முடியும். ஒருவேளை தோல்வி வந்தாலும் அதை ஈஸியாக நம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். ஆக விளையாட்டு வீரர்கள் விளையாடவும் செய்யணும், பயிற்சியும் பண்ணணும். இந்த பயிற்சி செய்வதன் மூலமாக பல அச்சீவ்மெண்ட் நம்ம செய்ய முடியும். இதன் மூலமாக நாம் இளைஞர்களை ஊக்குவிப்போம், குழந்தைகளை ஊக்குவிப்போம், ஏற்கனவே இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்து இந்த விளையாட்டை இன்னும் பல சிறக்க வைத்து பாரத தேசத்திற்கு இன்னும் பல பரிசுகளை நாம் வாங்கி கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அச்சா ஓம் சாந்தி.